மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இப்போல்லாம் இந்த சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம தினமும் ஏதாவது ஒரு செய்தியை பார்க்குறோம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல தான் ஜோதிடம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கொடுக்குது ஒரு தைரியம் எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது மற்ற விஷயங்களும் இப்போது ஒரு சில இடங்களில் வந்து இந்த நரபலி எல்லாம் ஆந்திராவில் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி சாமியார் சொன்னார்ன்னு சொல்லி நரபலி பண்ணுறது இப்போ சமீபத்தில் நம்ம படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கணவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து தன்னுடைய காதலனை திருமணம் செய்து முதல் கணவனை கொண்ட விஷயம் வந்து சமீப காலமாக பார்க்கிறோம் இப்படி இந்த நிகழ்வுகள் இன்னைக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காலமாக பல இடங்களில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு எப்படி வந்து ஒரு ஜோதிடராக நானும் இருக்கேன் எத்தனையோ பேருக்கு ஒரு நல்வழியை நான் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்படி இருந்தும் ஜோதிடத்தில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா ச பெத்த பசங்களே வந்து இந்த ஆந்திர மாநிலத்தில் பார்த்திங்கன்னா நரபலி கொடுத்தாங்க ஸோ இது எல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேதங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா நாலு இருக்குது இல்லையா ரிக்கேஜூர் சாம அத்தர்பண இந்த மாந்திரீகம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு காரியத்தை ஜெயிப்பதற்கு அப்படின்னு சொல்லி சில யாகங்கள் எல்லாம் செய்வாங்க இது வந்து செய்யாமல் இல்லை மன்னர்கள் காலத்துலேயும் நடந்திருக்கு அப்போது ஜோதிடத்தில் மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இது இல்லை ஆனால் அது ஜோதிடத்தை சார்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் ஜோதிடம் வேறு மாந்திரீகம் என்பது வேறு ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்போ இது இதுக்கு வந்து தேவதைகள் வந்து உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு அந்த சின்ன சின்ன தேவதைகள் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு சப்த கன்னி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வாராகிக்கு ஒரு பலன் இருக்கும் ராஜசாமலாவுக்கு ஒரு பலன் இருக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கும் அவங்களுக்கு வைஷ்ணவிக்கு ஒரு சக்தி இருக்கும் சாமுண்டிக்கு ஒரு சக்தி இருக்கும் இப்படி இந்த சப்த கன்னிகளுக்குமே பலம் என்பது உண்டு மன்னர்கள் வந்து ஒரு ஒரு போருக்கு போகும்பொழுது இந்த மன்னன் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க இதில் யாகங்களில் வந்து நிறைய விதமான யாகங்கள் இருக்கு அதில் இந்த வாஜ்பாய் யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் இருக்கு அது மன்னர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு யாகம் தான் அஸ்வமேத யாகம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாகத்திலே மிக உயர்ந்த யாகங்களாக சொல்லப்படுகிறது ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த யாகங்களுக்குமே அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை வந்து உபயோகப்படுத்துவாங்க ஒரு காரியம் வெற்றி அடைவதற்கு இல்லை ஒரு விஷயத்தை வந்து வசியம் பண்ணுவதற்கு இல்லை ஒரு விஷயம் நம்மக்கிட்டேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே இருக்கு ஆனால் யார் எதற்காக இதை செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்கு நிறைய அறகுறைகள் இருக்கும் இப்போ இந்த இப்போ ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு மன்னன் ஒரு நாட்டை வந்து காப்பாற்ற வேண்டும் இந்த நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் அண்டை நாட்டுக்காரர்கள் நம்ம நாட்டு மீது போர் எடுக்காமல் இருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கே நம்ம சொல்றோம் இப்போ இந்திய நாடு இருக்கு சைனாவோ பாகிஸ்தானோ இப்போ இது எல்லாமே நமக்கு பகையாக இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ இவங்கள்டருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்மளே கூட பார்த்துருக்கலாம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு துர்கா ஆலயத்திற்கு கூட நம்மளுடைய பிரதமர் வந்து போயிருந்தாங்க அப்போ இந்த எல்லை தெய்வம் அப்படிங்கிறது எந்த காலத்துலேருந்தே வந்திருக்கு பார்த்தீங்களா அதனால நிறைய இந்த எல்லை தெய்வங்கள் எல்லாமே அந்த காலத்துல வைத்து பூஜை பண்ணது தான் அதற்கான மந்திரங்களும் இப்ப காட்டுல இப்ப வனதுர்கா இருக்கான்னு வச்சுக்கோங்க காட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு வந்து அந்த ரத்த காவு அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை எல்லாம் வெட்டி சாமி கும்பிட்றதுங்கிறத நம்ம செய்கிறோம் தெய்வங்களுக்கு அது கொடுக்க வேண்டும் அப்ப என்ன செய்வோம் ஒரு கடா வெட்டுறதோ இப்போ நீங்க அம்பகரத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு காரைக்கால் பக்கத்துல அந்த காளி எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் அந்த கோவிலில் ஒரு காலத்தில் எருமை மாடு தான் வந்து பலி கொடுத்தாங்க அந்த இடத்துல அந்த எருமை பலி கொடுத்த இடமே பார்த்திங்கன்னா இருக்கும் பெருசாக இருக்கும் அப்போது எந்தெந்த தெய்வங்களுக்கு எதை எதை கொடுக்க வேண்டும் என்பது எருமைங்கிறது தான் அதுக்கு சமஸ்கிருதத்தில் வந்து மகிஷன்னு சொல்கிறது ஸோ மகிஷாசுர மர்தினியாக மகிஷனை வந்து வதம் பண்ணா அந்த மகிஷன் வந்து எருமை ரூபம் எடுத்து தான் எல்லாரையும் அகத்திய மாமுனிவர்ல இருந்து எல்லாரையும் பயமுடுத்திக்கிட்டே இருந்தான் அதனால அவனுக்கு மகிஷாசுரன்னு பேரும் வந்தது ஸோ அந்த எருமையை வந்து அந்த தலையை அவ வெட்டி அப்படிதான் மகிஷனை வந்து அவ வதம் பண்ணான் அதனால அந்த எருமையை வந்து காவு கொடுக்கறது அப்படிங்கிறது சில உக்ரமான தெய்வங்கள் காளி தெய்வங்களுக்கு வந்து அது பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும் ஒரு சில நடக்க தான் நடக்குது ஆனா பெத்த மகளையே வந்து வீட்டில் வந்து இது பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் எப்படி வந்து இதை மக்கள் வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு ஆலயத்தில் ஒரு தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ங்கிறது வேறு ஆனால் நம்ம வீட்டில் நம்மளுடைய வேலைக்காக இதெல்லாம் பண்ணணுமாங்கிறது மிகவும் அபத்தமான ஒரு விஷயம் இப்போது நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு ஒரு சர்ஜரி பண்ணணும்னா அது படித்த ஒரு டாக்டர்கிட்ட தான் நம்ம போய் செய்கிறோமே தவிர ஒரு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ இல்லை அது வந்து சித்த வைத்தியம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி யார்கிட்ட எதற்கு என்ன காரணத்திற்காக போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம அறிஞ்சு தானே செய்யணும் அது ஏன் வந்து நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்கிறது எப்படி வந்து முட்டாள்தனமான ஒரு செயலை வந்து செய்கிறாங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்குது மன்னர்கள் ஆண்ட காலத்தில் மன்னர்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து மாந்திரீக முறையில் வந்து சில யாகங்கள் செய்து நாட்டை காப்பாற்றுவதற்கு நடத்தப்பட்டதுதான் இப்போ நீங்க ராமாயணத்துல கூட பார்க்கலாம் விஸ்வாமித்ரர் வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணார் அப்ப அந்த அசுரன் என்ன பண்றான் காற்றில் வந்து மறைவாக வந்து அந்த யாகத்தை கலைக்கணும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது கலைக்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அப்போ அதற்கு ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு துணையாக இருந்தாங்க குலகுரு அப்படிங்கிறதுக்கு ராமாயண காலத்துலேயும் சரி நம்ம கிருஷ்ணர் காலத்துலையும் சரி புராண காலங்களில் இதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் யாகங்கள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு நன்மைகள் ஏற்படும் பொழுது எவ்வாறு இதை கையாளுவது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைய காலகட்டங்களில் அது எல்லாமே தவறாக பயன்படுது ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுமே முழுமையாக யாரும் வந்து கரெக்டாக போய் மக்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது அதில் நிறைய விஷயங்கள் இந்த திருமண பொருத்தம் அப்புறம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதிலெல்லாம் நிறையா வந்து மிஸ்லீடு பண்ணுறதும் கைட் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் தவறான விஷயங்களை நம்ம மக்களிடத்தில் போய் சேர்க்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டங்களில் அது நிறைய நடக்குது அதனால் மக்களாகிய நாம் எந்த விஷயத்திற்கு நம்பணும் எந்த விஷயத்தை செய்யணும் பெத்த பிள்ளைங்களெல்லாம் போய் நரபலி கொடுக்க முடியுமா ஒரு ஜோதிடர் வந்து உனக்கு இதை பண்ணு உனக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னால் தவறான ஒரு விஷயம் அவர் வந்து தனக்கு பேரும் புகழும் வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட சில விஷயங்களை மாற்றி சொல்லலாம் அதனால் எல்லா ஜோதிடர்கள் சொல்கிறதும் கரெக்டு இல்லை எல்லா ஜோதிடர்கள் சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம தலையில் என்ன எழுதி இருக்கோ அது நிச்சயமாக நடக்கும் ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து நாடாளுகிறார் அப்படின்னா அன்றைய நாளில் ஒரு ஜோதிடம் பார்த்தவங்களோ இல்லை அவருடைய ஜாதகத்தை பார்த்தியோ நீ ஒரு நாட்டுக்கு பிரதம மந்திரியாக வந்திருக்கீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு அவர் பிரதம மந்திரி ஆனோன்னே பத்து பேர் சொல்லுவாங்க அவர் ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன் யாருக்கு தெரியும் இல்லையா நம்ம சொல்லிக்கிறது தானே எந்த ஒரு விஷயமும் இறைவன் போட்ட ஒரு விதி அப்படிங்கிறதை மாற்றுவதற்கு கா யாராலே முடியாது இப்போ இந்த பெண் வந்து கொலை செய்தால் பாருங்க ஒரு தன் கணவனை அவளுடைய ஜாதகத்தில் அது இருக்கும் இவள் வந்து ஒரு உயிரை வதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்கும் அது அந்த காலகட்டத்தில் நடந்தது இந்த மாதிரி சம்பவங்கள் எத்தனையோ இடங்களில் நடக்குது இல்லையா ஸோ கால நேரம் அப்படிங்கிறது கிரகம் என்பது அந்தந்த காலகட்டத்தில் அது நடத்தி கொண்டு தான் செய்யும் ஜோதிடத்தை எவ்வாறு நம்பணும் ஜோதிடத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லி செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் யார் மூலமாக அது செய்ய வேண்டும் இது இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய சிந்தனையை தெளிவாக வைத்து கொண்டு இது செய்தால் எனக்கு அது கரெக்டாக இருக்குமா நமக்கு அது எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது அப்படிங்கிறத ஆராய்ந்து செயல்பட்டால் எந்த காலத்துலேயுமே நமக்கு நன்மை என்பது நிச்சயமாக உண்டு இதில் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது ஸோ தொடர்ந்து பெண்கள் டாட் காம் பாருங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்